எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசிய ரிசி சேனல்ல பார்க்க போறது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி மாதத்தினுடைய தேய்ப்பிரி அஷ்டமியான மகேஸ்வர அஷ்டமி நாள் நம்ம வீடுகளில் அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் தங்கம் மேலும் மேலும் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துல எந்த ஒரு பொருளை சேர்த்து ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை முழுமையா பாருங்க அப்போதான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக நம்ம அஷ்டமி திதி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நம்ம பைரவரை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு நாளாக பார்க்கப்படுது பைரவ வழிபாடு அப்படிங்கிறதே நமக்கு பலம் தரக்கூடிய வழிபாடு அப்படி அந்த பைரவருக்குரிய நாளான அஷ்டமி திதியானது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அது குரு பகவான் மற்றும் குபேரருக்குரிய நாள் அப்படி அந்த விதத்தில் நம்ம வீடுகளில் தங்கம் சேருவதில் ஏதாவது ஒரு சில தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்ல அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் பைரவரை வணங்கக்கூடிய நேரத்துல நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துல இப்ப நான் சொல்ல போற ஒரு பொருளை சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க தங்கம் சேர்கதில் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை வீட்டில் தங்கம் சேர்க்கிறதுக்குண்டான வாய்ப்பே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வார வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் மற்றும் மஞ்சள் நிற பூக்களை சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை கோவிலில் அமர்ந்தபடியே நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த அற்புதமான வியாழக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பொதுவா நம்மளும் பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோட மட்டும் இல்லாம உங்களால தான தர்மங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தானங்கள்லேயே சிறந்ததா சொல்லப்படக்கூடிய அன்னதானம் அதுவும் நம்ம எலுமிச்சை பல சாதம் இல்லைனாக்கா தயிர் சாதம் இப்படி இந்த ஏதாவது ஒரு சாத வகைகளை தானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோட மட்டுமில்லாம இந்த குறிப்பிட்ட வியாழக்கிழமை நாளானது பலம் தரக்கூடிய பைரவர்க்குரிய நாளும் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் நீங்க வீடுகள்ல பைரவருக்காக ஏற்றக்கூடிய தீபம் சிவப்பு திரியிட்டு நீங்க நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவீங்க அப்படி அந்த தீபத்துல நம்ம மங்களத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இது கூடவே நமக்கு பணவரவை அதிகரித்து தரக்கூடிய பச்சை கற்பூரம் அப்படி அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு எடுத்துட்டு அதை நுணுக்கினாப்ல அந்த தீபத்துல சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும் இப்படி இந்த மஞ்சள் மற்றும் பச்சை கற்பூரத்தை நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துல சேர்த்து ஏற்றும் பொழுது அந்த தீப ஜோதியில எழுந்திரக்கூடிய பைரவர் கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய

மஞ்சள் தூளை சேர்த்து ஏற்றணும் அப்படின்னு சொன்னா கட்டாயமா தங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைப்பதா சொல்லப்படுது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேய்பிரி அஷ்டமி நாட்களில் எப்படி வீடுகள்லேயும் சரி இல்லை கோவில்கள்லையும் சரி பாவக்காய் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி விளக்க பதிவு இருக்குது அப்படி அந்த பதிவை இது வரைக்குமே பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பாருங்கள் பாவக்காய் தீபம் ஏற்றும் பொழுதும் சரி இல்லை நீங்கள் ஏற்றக்கூடிய சாதாரண தீபத்தில் மஞ்சள் தூள் சேர்த்து ஏற்றும் பொழுதும் சரி கண்டிப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்படி இந்த தீபத்தை எப்போ ஏற்றலாம் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த தீபத்தை மாலை நேரத்தில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு மாலை நேரத்தில் நம்ம பொதுவாக வீடுகளில் எப்படி தீபமேற்றி வழிபாடு செய்வோமோ அப்படி அந்த நேரத்தில் நீங்கள் பயிறவருக்காக தனியாக ஒரு அகல் தீபத்தை தயார் செய்து அந்த அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் மற்றும் சிவப்பு திரியிட்டு மஞ்சள் மற்றும் பச்சை கற்பூரத்துண்டை சேர்ப்பது அப்படிங்கறது செய்யணும் அதே சமயத்தில் கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்களும் கோவிலில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மற்றும் பச்சை கற்பூர துண்டை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே சமயத்தில் கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம வாசனை பொருட்களான அரகுஜா பொண்ணு ஜவ்வாது இப்படி ஏதாவது ஒரு சில பொருட்களை வாங்கி தந்து வெளிப்படுவது அப்படிங்கறது மேலும் நமக்கு பணவரவை வரவை அதிகரிப்பதற்கு அருளை பெற்று தரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால இந்த மாதிரியான அற்புதமான செயற்கை இருக்கக்கூடிய நாள்ல நீங்க மனதை இறை வழிபாட்டில் செலுத்தி அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு நான் இதோடு நிறைவு செய்றேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்